உஹதை நாம் நேசிக்கிறோம், உஹது நம்மை நேசிக்கிறது. உஹதை நாம் நேசிக்கிறோம், உஹது நம்மை நேசிக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உஸ்மான், ஹஜ்ரத் உமர் ரெண்டு பேரையும் அழைத்துக் கொண்டு உஹது மலைக்கு மேலே ஏறினாங்க. உஹது மலையில ஏறினாங்க. உஹது மலை சந்தோஷத்துல அப்படியே குலுங்குச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறின உடனே உஹது மலை அப்படியே சந்தோஷத்துல வந்து குலுங்குச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ குலுங்க வேண்டாம், உன் மீது ஏறி இருப்பது அல்லாஹுடைய தூதரும் இரண்டு ஷஹீதுகளும். உன் மீது ஏறி இருப்பது அல்லாஹுடைய தூதரும் இரண்டு ஷஹீதுகளும் ஏறி இருக்கிறாங்க, நீ குலுங்க வேண்டாம் என்று அந்த உஹது மலையை பார்த்து சொன்னாங்க. அது அப்படியே அடங்கிடுச்சு. உஹது நம்மை நேசிக்கிறது, நாம் உஹதை நேசிக்கிறோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னங்க சொன்னாங்க. அந்த அடிப்படையில உஹதுக்கு என்னங்க போய் பார்க்கணும். உஹதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறின அந்த இடங்கள் அதிலெல்லாம் என்னங்க, அவங்களுடைய கால் பட்ட இடங்கள்ல நம்முடைய கால் படணும். ஏன்னா எல்லா பொருள்களும் பெருமானாரை நேசிக்குது, எல்லா பொருள்களுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்குது. எனவே அந்த உஹது மலையை போய் என்ன செய்யறதுங்க, ஜியாரத்து செய்யறது. அதே போல மதீனால சில பள்ளிகள் இருக்குது, சில பள்ளிவாசல்கள், அதுல மஸ்ஜிதுல் குபிலத்தையும் இரண்டு கபிலாவுடைய பள்ளிகள் இருக்கு. இரண்டு கபிலா பள்ளின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னு சொன்னா, ஆரம்பத்துல முஸ்லீம்கள் வந்து பைத்துல் மக்தீஸை நோக்கி தொழுதுட்டு இருந்தாங்க. இந்த பள்ளிவாசல்ல பைத்துல் மக்தீஸை நோக்கி மக்கள் புஹர் தொழுதுட்டு இருக்காங்க, அசர் தொழுதுட்டு இருக்கிறாங்க. அசர் தொழுதுட்டு இருக்கும் போதே பெருமானாருடைய கட்டளை வருது, இப்ப கபிலா மக்கா நோக்கி மாத்தப்பட்டுடுச்சுன்னு. உடனே அவங்க அசர்ல இருக்கும்போதே அப்படியே அங்கிட்டு திரும்பிட்டாங்க. அசர் தொழுதுட்டு இருந்தவங்க பைத்துல் மக்தீஸை நோக்கி தொழுதுட்டு இருந்தவங்க அப்படியே தொழுகையிலேயே மக்காவை நோக்கி திரும்பிட்டாங்க. அதனாலதான் அதற்கு அந்த பேரு. இந்த மஸ்ஜிதுல் குபிலத்தை என்னங்க போய் பார்க்கிறது, இது எல்லாம் என்னங்க வேறு சிறப்பான இடங்கள். அங்க சில பள்ளிவாசல்கள் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர்ல துவா செய்த பள்ளிவாசல்கள், அந்த போர்ல சில இடங்கள்ல துவா செஞ்சாங்க. அந்த இடங்கள்ல துவா ஏற்றுக்கொள்ளப்பட்ட இடங்கள், அந்த இடங்கள்ல போய் பள்ளி கட்டி இருக்கிறாங்க. அங்கே போய் துவா செஞ்சானுங்க, துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிற இடங்கள் அது. இது மதீனாவில் சந்திக்க வேண்டிய சில முக்கியமான இடங்கள். அடுத்து மஸ்ஜித் நபியில இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, அது சொன்னாங்க, சொல்ல விடுபட்ட விஷயங்கள். முக்கியமா மஸ்ஜித் நபியில ரௌலா ஷரீஃப் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பருக்கும், கபருக்கும் மெம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி அதான் ரௌலா. சொன்னாங்க சொர்க்கத்தினுடைய ஒரு பகுதி என்று சொன்னாங்க. ரௌலா என்னங்க, ரௌலா பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது சொர்க்கத்தினுடைய ஒரு பகுதி. ரௌலா சொர்க்கத்தினுடைய ஒரு பகுதி என்பதற்கு என்ன கருத்து? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ரவுதா சொர்க்கத்தினுடைய ஒரு பகுதிங்கிறதுக்கு என்ன கருத்துன்னு சொன்னா, அதாவது நாளை மறுமை நாளில் இந்த பகுதி அப்படியே சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. மறுமை நாளில் இந்த பகுதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதான்னு சொன்னாங்க பாருங்க, அவங்களுடைய கபருக்கும் மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி, இந்த பகுதி மறுமை நாளில் அப்படியே சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுரும். அவ சொர்க்கம் இந்த உலகத்துல இருக்குதுன்னா அது ரவுதா மட்டும்தான். இந்த உலகத்திலேயே சொர்க்கம் இருக்குதுன்னு சொன்னா அது என்னதாங்க, ரவுதா. அப்ப அந்த ரவுதால போய் என்னங்க தொழுது, துவா செய்யணும், அழுதுனுங்க, துவா செய்யணும். இஷாவுக்கு பிறகு ஒரு பத்து மணிக்கு போகணும்னு சொன்னா ஓரளவுக்கு என்னங்க, அப்பயும் நெருக்கடியா தான் இருக்கும், ஆனா ஏதோ தொழுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிற நேரங்கள்ல போய் என்னங்க தொழுது கொள்ளணும். அங்கேயும் முண்டி அடிக்கிறது, மற்றவங்களுக்கு என்னங்க தொந்தரவு கொடுக்கறதுன்னு கூடாது. அடுத்து மஸ்ஜித் நபியில சில தூண்கள் இருக்கு, அந்த தூண்களுக்கு என்னங்க சில விசேஷங்கள் என்னங்க இருக்கு. அது அடையாளம் காண முடிந்து தெரிந்தால் அந்த தூண்களுக்கு பக்கத்துல என்னங்க தௌபா செய்யறது. ஒரு சஹாபி தன்னைத்தானே ஒரு தூண்ல கட்டி போட்டு கொண்டாங்க. அந்த தூணுக்கு வந்து அபு லுபாபா தூண் என்று சொல்லுவாங்க. அதே போல ஆயிஷா தூண் என்று ஒரு ஹதீஸ்ல வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபியில ஒரு தூண் இருக்குது, அந்த தூணுடைய சிறப்பை மக்கள் தெரிந்து கொண்டால் அங்கே இடம் பிடிப்பதற்காக மக்கள் குழுக்கள் போட்டு முறை போட்டுக் கொள்வார்கள். மஸ்ஜித் நபியிலே ஒரு தூண் இருக்கிறது, அந்த தூணுடைய சிறப்பை மக்கள் வழங்கிட்டாங்கன்னு சொன்னா அங்கே இடம் பிடிப்பதற்காக மக்கள் போட்டி போடுவாங்க. அதான் அந்த ஆயிஷாவுடைய தூண். இந்த மாதிரி சில தூண்கள் இருக்குது, அதை அடையாளம் தெரிஞ்சனுங்க அந்த இடத்துல சொல்ல முடிந்தாலோ தௌபா செய்ய முடிந்தாலும் பேணிக்கொள்ளணும். மதீனால தங்கி இருக்கிற காலங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற உணர்வோடு என்னங்க நடந்து, அங்க அதிகமா தேவையில்லாத விஷயங்கள் பேசாம, சப்தத்தை உயர்த்தாம, சின்னத்துக்கு மாற்றமான காரியங்களை ஈடுபடாம வேண்டுதலாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுதான் மதீனா சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இனி மதீனாவுடைய தெரிந்து கொள்றது, ஹஜ்ஜில் வந்து மூணு ஃபரதுகள், ஆறு வாஜிபுகள். சுருக்கமா என்னங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், ஹஜ்ஜில் வந்து மூணு ஃபரதுகள், ஆறு வாஜிபுகள். சிலர் ஏழுன்னு சொல்லுவாங்க, ஏழுன்னு சொல்லுவாங்க, ஆனா ஆறு வாஜிபுகள் என்று ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். மூணு ஃபரது என்னன்னு சொன்னா, ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் கட்டுறது, ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் கட்டுவது ஒரு ஃபரது. ரெண்டாவது ஃபரது என்னன்னு சொன்னா, ஹஜ்ஜினுடைய ஃபரதான தவாஃப், அதுக்கு தவாஃபு ஜியாரா என்று சொல்லுவாங்க, தவாஃபு இஃபாதா என்று சொல்லுவாங்க, ரெண்டு பேர் சொல்லுவாங்க, தவாஃபு ஜியாரான்னு சொல்லப்படும். ஹஜ்ஜினுடைய ஃபரதான தவாஃப். மூன்றாவது அரஃபால தங்குறது, அரஃபால தங்குறது.
இந்த மூன்று தான் ஹஜ்ஜினுடைய ஃபரம். போறதுன்னு பார்க்க முடியாது. பெண்கள் ஜியாரத்துக்குன்னு சொல்லி தனியா நேரம், ஆண்களுக்கு பொதுவாக எல்லா நேரத்திலும் ஜியாரத்து செய்யலாம், பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் ஜியாரத்து இருக்கு. எனக்கு சிறிய ஞாபகத்தில் இல்லை, எனக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஜியாரத்து, அந்த நேரத்தில் எனக்கு அவங்களுக்கு ஜியாரத்துன்னு விடுறாங்க. புஹர் நேரத்தில், புஹருக்கு பிறகு பெண்களை ஜியாரத்துக்கு விடுறாங்க. ஆனால் அந்த அதிகமாக சத்தம் வர்றது பெண்கள் புகையிலிருந்து வரும். ஆனால் மஸ்ஜித் நபியில் சத்தம் போடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஆசனவங்க ஹயாத்தா இருக்கிற மாதிரி எனங்க நினைக்கணும். அவங்க இருக்கும்போது எப்படி சத்தம் போடக்கூடாதோ அதே மாதிரி என்னங்க சப்தத்தை உயர்த்துறது அறவே எனங்க கூடாது. ரசூலுல்லாஹி ஆலோசனவங்கள புண்புறுத்துற மாதிரி ஆயிடும், அவங்கள நோவினு செய்யறதாக ஆயிடும். மதீனா ஜியாரத்தினங்க முடிஞ்சிருச்சு. நீ ஹஜ்ஜினுடைய அமல்கள், ஹஜ்ஜை பத்தி சுருக்கமா என்னங்க ஞாபகத்துக்கு, ஹஜ்ஜில மூணு ஃபரது, ஹஜ்ஜில என்னங்க மூணு ஃபரது, ஆறு வாஜிப், மூணு ஃபரது என்னன்னு சொன்னா ஹஜ்ஜிக்காக எஹ்ராம் கட்டுறது, ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் கட்டுறது, ரெண்டு ரெண்டாவது ஹஜ்ஜினுடைய ஃபரதான தவாஃப், தவாஃப் ஜியாரான்னு சொல்லுவாங்க. அதே போல அரஃபால தங்குறது, இந்த மூணு தான் ஹஜ்ஜினுடைய ஃபரதுகள், ஹஜ்ஜினுடைய ஃபரது. வாஜிபுகள் என்ன அப்படின்னு சொன்னா, ஹஜ்ஜினுடைய வாஜிபுகள் என்னன்னா, முஸ்தலிஃபால தங்குறது ஒரு வாஜிப், முஸ்தலிஃபால தங்குறது என்னங்க ஒரு வாஜிப். ரெண்டாவது ஹஜ்ஜினுடைய சாய் செய்யறது, ஹஜ்ஜுக்காக ஒரு சாய் இருக்கு, உம்ராவுக்காக ஒரு சாய் இருக்கிற மாதிரி ஹஜ்ஜுக்காக ஒரு சாய் இருக்கு, சாய் செய்யறது, இது வாஜிப். ரெண்டாவது, மூணாவது கல்லறிகிறது. இந்த கல்லறிகிறத பூரா மொத்தமா சேர்த்தலாம், பத்தாவது நாள் கல்லறிகிறது, பதினொன்று பன்னெண்டு கல்ல எல்லாம் சேர்த்துட்டு, இது எல்லாம் சேர்ந்து ஒரு வாஜியம், மூணாவது வாஜியம். நாலாவது குர்பானி கொடுக்கறது, தமத்து ஹஜ்ஜி செய்யறவங்க குர்பானி கொடுக்கறது என்னங்க வாஜிப், அது குர்பானி என்னங்க, இது ஹஜ்ஜுக்காக கொடுக்கற குர்பானி, நன்றி கடனாக கொடுக்கற குர்பானி. இங்க ஊர்ல கொடுக்கற உதவியாவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஹஜ்ஜில கொடுக்கற குர்பானி இருக்குது, அது வந்து நன்றி கடனுக்காக கொடுக்கற குர்பானியை தவிர இந்த ஊர்ல கொடுக்கற குர்பானிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால வசதியானவர்கள் ஊர்ல தனியா குர்பானி கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யணும், அல்லது அந்த குர்பானி அங்கே கொடுத்தா ரொம்ப சிறப்பு. அங்க ஹஜ்ஜுக்காக கொடுக்கற குர்பானி இருக்குது, அது வாஜிபு, அது அது வேறாது, அது நன்றி கடன். அது நம்ம ஊர்ல இப்ப அந்த ஈதுல் அல்லாஹால கொடுக்கறோம் பாருங்க, உதகையா, இது தனி, இது நீங்க இங்க செய்யறது அல்லது அங்கே என்னாலும் செய்யலாம். ஹஜ்ஜினுடைய வாஜிபுகள்ல முஸ்தலிஃபால தங்குறது, ரெண்டாவது என்ன சொன்ன, அதாவது சாய் செய்யறது, மூன்றாவது குர்பானி கொடுக்கிறது, கல்லறி, முதல்ல வந்து முஸ்தலிஃபால தங்குறது, ரெண்டாவதுன்னு சாய் செய்யறது, மூன்றாவது கல்லறிகிறது, நாலாவது குர்பானி கொடுக்கிறது, அஞ்சாவது மொட்டை அடிக்கிறது, ஆறாவது ஹஜ்ஜை முடிச்சுட்டு திரும்ப மக்காவிலிருந்து திரும்பும்போது விடைபெறக்கூடிய தவாஃப், தவாஃபுல் விதா, தவாஃபுல் விதா, பயண தவாஃப், விடைபெறக்கூடிய தவாஃப்னு சொல்லுவாங்க. இந்த மூணு ஃபரது ஆறு வாஜிப், மூணு ஃபரது ஆறு வாஜிபுகளை கொண்டதான் ஹஜ். மூணு பரதையா வச்சுக்கணும், அப்புறம் என்னங்க ஆறு பரதுகள், இதுல ஒவ்வொன்னா என்னங்க விளக்கத்தை பார்ப்போம். முதலாவது பரது என்ன, ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் கட்டுறது, ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் கட்டுறது, ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் கட்டுறது. இப்ப ஹஸ்லிமிட்ல போறவங்க முதல்ல மதீனா போயிட்டு வந்துருவாங்க, முதல்ல மதீனா போயிட்டு எங்க வந்துடுறாங்க, மக்கா வந்துடுறாங்க. ஹஸ்லிமிட்டுடைய திருத்தி எப்படி செய்யறாங்க, முதல்ல மக்கா போயிட்டு வந்துடுறாங்க. ஹஸ்லிமிட்ல போறவங்க வந்து ஹஜ்ஜிக்காக எஹ்ராம் கட்டுறது எப்பன்னு சொன்னா துல்ஹஜ் ஏழுல, துல்ஹஜ் எட்டு அல்லது துல்ஹஜ் ஏழு ஆறு, எப்பனாலும் துல்ஹஜ் பிறந்தவனா கட்டிக்கலாம். ஹஸ்கமெண்ட்ல போனவங்க என்ன அந்த ஹஜ்ஜிக்காக எஹ்ராம் கட்டுறது எப்ப கட்டுவாங்கன்னா துல்ஹஜ் ஏழு, துல்ஹஜ் ஏழுல போய் அந்த முதல்ல எஹ்ராமுடைய சுன்னத்துகள் எல்லாம் செய்யணும். அதாவது எஹ்ராமுக்காக குளிக்கிறது, எஹ்ராமுக்காக குளிக்கிறது, அதுக்கு முன்னால அந்த களைய வேண்டிய இதெல்லாம் களைஞ்சறது, களைஞ்சிட்டு குளிச்சுட்டு ஹரம் ஷெரீஃப்ல வந்து எஹ்ராமுடைய ரெண்டரக்கா, எஹ்ராமுடைய வந்துருவாங்க. அவங்க ஹஜ்ஜுக்கு எஹ்ராம் கட்டுறது துல்ஹஜ் ஏழு, துல்ஹஜ் ஏழுல வந்து என்ன இந்த எஹ்ராம்ல சொல்லப்பட்ட முதல்ல சொன்ன அந்த சுன்னத்தான முழு முறைகள் எல்லாவற்றையும் பேணி அந்த ஹஜ்ஜ நியத்து செஞ்சு தல்பியா சொல்லிடணும். ஹஜ்ஜ நியத்து செஞ்சுனாங்க, தல்பியா சொல்லிட்டா இப்ப ஹஜ்ஜுக்கு எஹ்ராம் கட்டிட்டாங்க, ஹஜ்ஜுக்கு என்னங்க எஹ்ராம் கட்டிட்டாங்க. இப்ப டிராவல்ஸ்ல போறவங்க அவங்க கடைசியில ஹஜ்ஜுக்கு நெருக்கத்துல மதீனா போயிட்டு மதீனால இருந்து வரும்போது மதீனாவுடைய மீகாத் அந்த துல்ஹுலைஃபாங்கிற இடத்துல இருந்து ஹஜ்ஜுக்கு எஹ்ராம் கட்டுறாங்க. துல்ஹுலைஃபாங்கிற இடத்துல இருந்து
ஹஜ்ஜுக்கு என்னங்க இஹ்ராம் கட்டுறாங்க, அங்கிருந்து இஹ்ராம் கட்டிட்டு வருவாங்க. இந்த ஹஜ்ஜுக்கு நெருக்கத்துல மதீனால இருந்து இஹ்ராம் கட்டிட்டு வர்றாங்க பாருங்க, ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டிட்டு வர்றாங்க இல்லையா. இவங்க மக்கா வந்த உடனே இவங்களுக்கு தவாஃபுல் குதூம், அதாவது வருகை தவாஃப் என்று சொல்லுவாங்க, வருகை தவாஃப் என்று சொல்லுவாங்க. இது அவங்களுக்கு சுன்னத். இவங்க வந்து என்ன அந்த இதை விட்டு வெளியே போயிட்டதுனால, இந்த மக்காவிலிருந்து இந்த மீகாத் எல்லைக்கு வெளியில போயிட்டதுனால, இப்ப திரும்ப நீங்க ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டி மதீனாவிலிருந்து ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டி நீங்க மக்கா வரும்போது தவாஃபுல் குதூம் வருகை தவாஃப் செய்யறதுனங்க சுன்னத்து. அவங்களுக்கு என்னங்க சுன்னத்து? அவங்களுக்கு ஹஜ் வீட்டில் போனவங்க இந்த துல்ஹஜ் ஏர்ல மக்கால இருந்து இஹ்ராம் கட்டுவாங்க, அவங்க மதீனால இருந்தே ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டிட்டு வருவாங்க. இந்த ஹஜ்ஜில் வந்து ஒரு லேசான ஒரு முறை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஹஜ்ஜினுடைய வாஜிபாத்துகள் ஹஜ்ஜினுடைய சாய் ஒன்னு இருக்கு இல்லையா, ஹஜ்ஜினுடைய சாய், இந்த ஹஜ்ஜுடைய சாயை வந்து என்ன செய்யலாம்னா முற்படுத்தி செய்யலாம். ஹஜ்ஜினுடைய சாயை என்ன செய்யலாம்? முற்படுத்தி செய்யலாம். அதாவது அந்த ஹஜ்ஜினுடைய அஞ்சு நாள்ல செய்யாம, ஹஜ்ஜினுடைய நாட்கள்ல செய்யாம, இந்த ஹஜ்ஜினுடைய சாயை மட்டும் முற்படுத்தி செய்யறது கூடும். ஆனா அதை முற்படுத்தி செய்யறதுக்கு என்ன நிபந்தனை சொன்னா, எஹ்ராமுடைய நிலையில தான் அந்த சாயை செய்யலாம், எஹ்ராமுடைய நிலையில தான் அந்த சாயை செய்யலாம். இப்போ மதீனாவில இருந்து ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் கட்டிட்டு வர்றவங்க மக்கா வந்த உடனே தவாஃபுல் குதூம் செய்யணும், வருகை தவாஃப், அது சுன்னத்து. இந்த தவாஃபுல் குதூம் செஞ்சுட்டு நீங்க ஹஜ்ஜுடைய சாயை முற்படுத்தி செய்கிறேன் என்று நியத்து செஞ்சு சாயை முடிச்சிருங்க. ஹஜ்ஜுடைய சாயை முற்படுத்தி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சாயை முடிச்சிருங்க. ஹஸ்டமிட்ல போறவங்க மக்கால இருந்து ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டுறாங்களே, துல் ஹஜ் ஏல்ல, துல் ஹஜ் ஏல்ல வந்து அவங்க ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டின உடனே ஒரு நஃபிலான தவாஃப் செய்யுங்க. இஹ்ராம் கட்டின உடனே ஒரு நஃபிலான தவாஃப் செஞ்சு அந்த நஃபிலான தவாஃபுக்கு பிறகு நேரா சஃபா மர்வா போய் என்ன செய்யுங்க, ஹஜ்ஜுடைய சாயை முற்படுத்தி செய்கிறேன் அப்படின்னு சாய் செஞ்சிருங்க. ஹஜ்ஜுடைய சாயை முற்படுத்தி செய்கிறேன்னு செஞ்சிருங்க. இந்த ஹஜ்ஜுடைய சாயை முற்படுத்தி செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா இந்த ஹஜ்ஜுடைய நாட்கள்ல ரொம்ப லேசா போயிடும். ஹஜ்ஜுடைய நாட்கள்ல ஒரு அமல் நமக்கு ஒரு பாரம் ரொம்ப குறைஞ்சிடும். இல்லைன்னா நம்ம அந்த ஹஜ்ஜுடைய தவாஃபுக்கு பிறகு சாய் செய்யணும், அந்த சாயை வந்து நீங்க முன்னால செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு லேசாக ஆகிப்போயிடும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அப்படி முற்படுத்தி செய்ததாக அறிவிப்புகள் இருக்கு. ஹஜ்ஜினுடைய சாயை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாலே செஞ்சு வச்சுட்டாங்க. இப்ப துல்ஹஜ் ஏழுல நீங்க இஹ்ராம் கட்டின உடனே ஒரு நஃபிலான தவாஃப் செஞ்சுட்டு, நஃபிலான தவாஃப் செஞ்சுட்டு ஸஃபா மர்வா போய் என்ன செஞ்சிருங்க, ஹஜ்ஜுடைய சாயை முற்படுத்துகிறேன் அப்படின்னு நீங்க சாய் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா, நீங்க ஹஜ்ஜினுடைய வாஜிபுகள்ல ஒரு வாஜிபு முன்னால செஞ்சிட்டீங்க, முன்னால என்ன செஞ்சிட்டீங்க, இனி நம்ம அந்த நேரத்தில் அதை செய்ய வேண்டியது கிடையாது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ஹஜ்ஜினுடைய பரதுகள்ல முதலாவது பரது என்னங்க, இஹ்ராம் கட்டுறது. இஹ்ராம் கட்டுறது ஒண்ணு மக்காவிலிருந்து அல்லது மதீனாவிலிருந்து வரும்போது என்னங்க ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டுறது. அடுத்து ஹஜ்ஜினுடைய கிரியைகள் ஆரம்பமாகிறது துல்ஹஜ் எட்டுல. துல்ஹஜ் எட்டுலதான் என்னங்க ஹஜ்ஜினுடைய கிரியைகள் ஆரம்பமாகுது. துல்ஹஜ் எட்டுல வந்து என்னங்க மினாவுக்கு புறப்பட்டு போறது. துல்ஹஜ் எட்டுல மினாவுக்கு புறப்படுறது. மினால புறப்பட்டு துல்ஹஜ் எட்டுல செய்யக்கூடிய வேலை என்ன, அமல் என்னன்னு சொன்னா, மினால போய் அஞ்சு தொழுகைகள் கொள்வுறது. துல்ஹஜ் எட்டுல வந்து மினால அஞ்சு தொழுகைகள் கொள்வுறதுதான் துல்ஹஜ் எட்டுல மினால செய்யக்கூடிய அமல். அஞ்சு என்னன்னு சொன்னா, துல்ஹஜ் எட்டுனுடைய துஹர், அசர், மஹ்ரிப், இஷா, மறுநாள் ஃபஜ்ர், துல்ஹஜ் ஒன்பதுடைய ஃபஜ்ர். இந்த அஞ்சு தொழுகைகளை மினால கொள்வுறது சுன்னத். இந்த அஞ்சு தொழுகைகளையும் மினால தொழுறது சுன்னத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எட்டுல மினாவுக்கு வந்து துஹர்ல இருந்து மறுநாள் ஃபஜ்ர் வரைக்கும் அஞ்சு நேர தொழுகையில தொழுதுருக்காங்க. இந்த துல்ஹஜ் எட்டுல அங்க செய்யக்கூடிய அமல் இதுதான். இந்த அஞ்சு தொழுகைகளை அங்க வந்தா தொழணும் துல்ஹஜ் எட்டுல. இந்த ஹஜ்ஜுடைய கிரியைகள் துல்ஹஜ் எட்டுல ஆரம்பமாகுது. துல்ஹஜ் எட்டுல செய்யக்கூடிய அமல் என்னன்னு சொன்னா அஞ்சு நேர தொழுகைகளை தொழுகிறது. அடுத்து துல்ஹஜ் ஒன்பது. துல்ஹஜ் ஹஜ்ஜினுடைய அமல்கள் நடைபெறுவது எத்தனை நாள்? அஞ்சு நாள் தான். எட்டு, ஒன்பது, பத்து, பதினொன்னு, பனிரெண்டு, பதிமூணாவது நாள் கட்டாயம் அல்ல. பதிமூணு வந்து கட்டாயம் அல்ல. அசல ஹஜ்ஜினுடைய அமல்கள் நடைபெறக்கூடிய நாட்கள் அஞ்சு நாட்கள். துல்ஹஜ் எட்டு, ஒன்பது, பத்து, பதினொன்னு, பனிரெண்டு, பதிமூணு வந்து விருப்ப நாள். நினைச்சா செய்யலாம், நினைச்சா வந்து விட்டலாம். குரான் அல்லாஹ் அதுக்கு அனுமதி கொடுத்திருக்கான். ஹஜ்ஜுடைய அமல்கள் அஞ்சு நாள் நடைபெறுது. முதலாவது நாள் துல்ஹஜ் எட்டு, மினால வந்து அஞ்சு நேர தொழுகைகளை தொழுகிறது. இனி அடுத்து ரெண்டாவது துல்ஹஜ் ஒன்பது. துல்ஹஜ் ஒன்பதுல அரஃபாவுக்கு புறப்படுறது. துல்ஹஜ் ஒன்பதுல என்ன, அரஃபாவுக்கு புறப்படுறது. அரஃபாவுக்கு எப்போ புறப்படணும்னு சொன்னா, மினால ஃபஜ்ர் தொழுதுட்டு, மினால என்னங்க துல்ஹஜ் ஒன்பதுல ஃபஜ்ர தொழுதுட்டு சூரியன் உதயமான பிறகு அரஃபாவுக்கு புறப்படுதல், இதுதான் சுன்னத். சூரியன் உதயமான பிறகு அரஃபாவுக்கு புறப்படுறது, இதுதான் சுன்னத்தான முறை. ஆனா இந்த சுன்னத்தான நடைமுறைகள் இன்னைக்கு என்னங்க கைவிடப்படுது. குறிப்பா வந்து டிராவல்ஸ்ல வந்து இந்த சுன்னத்துகளை பேண்டது கிடையாது. சுன்னத்தான விஷயங்கள் பெரும்பாலும் என்னங்க கைவிடப்படுது. அசல் சுன்னத் என்னன்னு சொன்னா, துல்ஹஜ் ஒன்பதுல மினால ஃபஜ்ர் தொழுதுட்டு
மினால ஃபஜ்ர் தொழுதுட்டு சூரியன் உதயமான பிறகு மினாவிலிருந்து எங்க புறப்படணுங்க? அரஃபாத்துக்கு புறப்படணும். அரஃபா மைதானத்துல தங்குற நேரம் எப்ப ஆரம்பிக்குதுன்னு சொன்னா துல்ஹஜ் 9வது நாள் துஹருடைய நேரம் வந்ததிலிருந்து. துல்ஹஜ் 9 துஹருடைய நேரம் வந்து பாருங்க, துஹருடைய நேரத்துல இருந்துதான் அரஃபாத்துல தங்குற நேரம் ஆரம்பிக்குது. அரஃபாத்துல என்னங்க தங்குற நேரம் ஆரம்பிக்குது. துஹர்ல இருந்து மறுநாள் ஃபஜ்ர் வரைக்கும் அரஃபாத்துல தங்குற நேரம் இருக்குது. துல்ஹஜ் 9 துஹரில் இருந்து அடுத்த நாள் ஃபஜ்ர் வரைக்கும் அரஃபாத்துல தங்குற நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் அரஃபாத்துல தங்கிட்டாலும் போதுமானது. அந்த 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 இடைவெளியில ஒரு நிமிஷம் எனக்கு அரஃபால தங்கிட்டாலும் அவருக்கு ஹஜ்ஜு கூடி போச்சு. அரஃபாதான் ஹஜ்ஜு, அரஃபாதான் எனக்கு ஹஜ்ஜு. அரஃபால தங்குறது தவறி போச்சுன்னு சொன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. மற்ற எல்லா கடமைகளையும் அது தவறினால் அதற்கு நிவர்த்தி உண்டு. ஆனா அரஃபால தங்குறது அந்த துஹருடைய நேரத்திலிருந்து மறுநாள் ஃபஜ்ர் வரைக்கும் உள்ள நேரம், அந்த நேரத்தில் ஒரு நிமிஷமாவது தங்கணும். ஒரு நிமிஷம் தங்கினா போதும், அரஃபா மைதானத்தை சும்மா கடந்து வெளியே வந்துட்டா போதுமானது. இந்த அரஃபால தங்குறதுதான் ஹஜ்ஜு. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அரஃபால தங்குறது தவறி விடுமானால் அவருக்கு ஹஜ்ஜு கிடைக்காது, ஹஜ்ஜு தவறிவிடும், ஜனங்க தவறிவிடும். இப்ப நம்ம துல்ஹஜ் 9 மினாவில் இருந்து சுபுஹு தொழுதுட்டு சூரியன் உதயமான பிறகு அரஃபாத்துக்கு என்னங்க புறப்பட்டு அந்த துஹர் நேரத்துக்குள்ள வந்து சேர்ந்துருவோம். அரஃபா வந்துனுங்க சேர்ந்துருவோம். இப்ப அரஃபா முன்னாலே வந்து சேர்ந்துருவோம். இப்ப காலையில 9 மணிக்குள்ள 10 மணிக்குள்ள அரஃபா வந்துட்டோம்னு சொன்னா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கொண்டு, ஏன்னா வந்து அரஃபாத்துல அமல் செய்யக்கூடிய நேரம் எப்ப ஆரம்பிக்குன்னா துஹர்ல இருந்து. அரஃபால வந்து அமலுடைய நேரம் துஹர்ல இருந்து ஆரம்பிக்குது. அதனால நம்ம அரஃபாத்துக்கு முன்னால வந்துட்டோம்னு சொன்னா கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும், கொஞ்சம் நேரம் தூங்கி கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும். முடிந்தா குடிக்கிறது சொன்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரஃபால தங்குறதுக்காக குளிச்சிருக்கிறாங்க, அது சாத்தியம் இருந்தால் அதற்கான என்னங்க சூழ்நிலை இருந்துச்சுன்னு சொன்னா குளிக்கணும், இல்லைன்னா அது ஒன்றும் தவறு கிடையாது. அதுக்காக சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அரஃபால தங்குறதுக்காக நபிஸ்லாஹும் குளிச்சிருக்கிறான். இப்ப அரஃபால வந்து என்னங்க கொஞ்சம் அந்த துஹருக்கு முன்னால வந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு துஹருடைய நேரம் வந்த உடனே துஹரை தொழுதுட்டு துஹரையும் அசரையும் என்னங்க அசரையும் வந்து ஜம தக்தீம் முற்படுத்தி ஜம செய்யறது, முற்படுத்தி ஜம செய்யறது. துஹர் அசரம் வந்து என்னங்க தொழுதுட்டு நம்ம தங்கியிருக்கிற கூடாரத்தை விட்டு வெளியே வந்து துவா செய்யணும். அரஃபால தங்குறதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா உக்கூஃபை அரஃபான்னு சொல்லுவாங்க. இந்த உக்கூஃபுக்கு என்ன அர்த்தம் சொன்னா நிற்குதல் என்றுதான் அர்த்தம். அதுக்கே நிக்கிறதுன்னு சொன்னாங்கன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா மைதானத்துல நின்று கொண்டு துவா செஞ்சிருக்கிறான். அரஃபா மைதானத்துல நின்றுகிட்டு துவா செஞ்சிருக்கிறான். அதனால அரஃபால தங்குற நேரம் துஹர்ல இருந்து ஆரம்பிக்குது. நம்ம துஹரை தொழுது முடிச்சிட்டு நம்ம கூடாரத்துல இருந்து கொஞ்சம் வெளியில வந்து அந்த அரஃபா மைதானத்தினுடைய வெயில நின்று அழுது துவா செய்யணும். வெயில நின்றுங்க அழுது துவா செய்யணும். பல மக்கள் துவா செய்வாங்க, பலர் துவா செய்யறது என்னங்க பாக்கலாம். வெயில நின்று கொஞ்ச நேரமாவது என்னங்க துவா செய்யணும். சுல்சலா ஆலோசனவங்க கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அளவுக்கு துவா செஞ்சிருக்கிறான். அதனால என்னங்க அரஃபா மைதானத்துல கொஞ்சம் கூடாரத்தை விட்டு வெளியே வந்து அங்குள்ள அந்த வெயில நின்னுங்க நின்று கொண்டு கிபிலாவை முன்னோக்கி என்னங்க துவா செய்யணும். இப்படி நின்றுங்கிட்ட துவா செய்யறது சுல்சலா ஆலோசனுடைய வழிமுறை. இப்ப அரஃபால மற்ற அமல்கள் என்னங்க திக்ர செய்யறது, மற்ற தெரிந்த குர்ஆன் ஓதுறது, திலாவத்து, துவா செய்யறது, நமக்கு தெரிந்த அமல்கள் என்னங்க செய்யலாம். அரஃபா மைதானத்துல தங்கியிருக்கிற அந்த நாள் இருக்குது எவ்வளவு சிறப்பான நாள்னு சொன்னா ஹதீஸ்ல வருது. அல்லாஹத்தலா மலக்குகளை பார்த்து சொல்றான், அரஃபால தங்கியிருக்கக்கூடிய ஹாஜிகளை பார்த்து அல்லாஹத்தலா சொல்றான், யாரை படைத்தால் இந்த உலகத்துல ரத்தத்தை ஓட்டுவார்கள் என்று சொன்னீர்களோ அந்த என்னுடைய அடியார்களை பாருங்க, எனக்காக வேண்டி தைக்கப்படாத ஆடைகளை உடுத்துக்கொண்டு நறுமணங்கள் சுகத்தை எல்லாம் இழந்து இந்த மைதானத்துல இந்த வெட்ட வழியில வந்து இருக்கிறாங்க. இவங்களதான் நீங்க ரத்தத்தை ஓட்டுவதாக சொன்னீர்கள் என்று அல்லாஹத்தலா தன்னுடைய அடியார்களை பத்தி வானவர்கள்ட்ட பெருமைப்படுறான். மேலும் அல்லாஹத்தலா சொல்றான், என்னுடைய அடியார்களுடைய பாவங்கள் முழுவதையும் நான் மன்னித்து விட்டேன், எல்லா பாவத்தையும் நான் மன்னிச்சிட்டேன். அவங்களுடைய பாவம் கடல் நுரை அளவுக்கு இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள மரத்தினுடைய இலைகள் அளவுக்கு இருந்தாலும் சரி, விலங்குகளுடைய முடிகள் அளவுக்கு இருந்தாலும் சரி, நான் அவங்களுடைய பாவங்கள் முழுவதையும் மன்னித்து விட்டேன் என்று அரஃபா மைதானத்தில் அல்லாஹத்தலா வானவர்களிடத்தில் அல்லாஹ் பெருமைப்படுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷைத்தான் மிக வெறுப்போடு இருக்கிற நாள் அரஃபாவுடைய நாள் தானா? ஷைத்தான் ரொம்ப வெறுப்போடு இருக்கிற நாள். ஷைத்தான் அன்னைக்கு சொல்லுவானா, நான் இந்த மக்களை எல்லாம் வழிகெடுத்தத இந்த ஒரு அமலை கொண்டு எல்லாம் வீணா போச்சேன்னு சொல்லுவானா, நான் காலம்பூரா இவர்களை வழிகெடுத்தது, இத்தனை நாட்களாக நான் இவர்களை வழிகெடுத்ததெல்லாம் வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஷைத்தான் சத்தம் போட்டுக்கிட்டே ஓடுறான் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அளவுக்கு என்னங்க அரஃபா வந்து அவ்வளவு புனிதமான ஒரு இடம் அது. அல்லாஹ் வானவர்கள்ட்ட பெருமைப்படுகிற ஒரு இடம். சைத்தா முகத்தில் அடித்துக் கொண்டு ஓடக்கூடிய தருணம் தான் அரஃபாவுடைய தருணம், அரஃபாவுடைய அந்த தருணம். இப்ப அந்த தருணத்துல வந்து என்னங்க திக்ர்கள் செய்யறது. அரஃபால சிறந்த திக்ர் எது?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கப்பட்டது அரஃபால செய்யக்கூடிய சிறந்த திக்ரி அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நானும் எனக்கு முன் சென்ற நபிமார்களும் செய்த திக்ர்கள் எல்லாம் சிறந்த திக்ரி எதுன்னு சொன்னா, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதான் நானும் எனக்கு முன் சென்ற தூதர்களும் செய்த திக்ர்கள் எல்லாம் சிறந்த திக்ர். எனவே இந்த திக்ரை செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அரஃபால என்னங்க இந்த திக்ரே நாங்க செஞ்சுக்கலாம், யாருக்கு என்ன துவா தெரியுதோ அது அல்லது இந்த திக்ர கூட என்ன செஞ்சுக்கலாங்க செய்து கொள்ளலாம். இனி அரஃபால என்னங்க துஹர்ல இருந்து தங்குற நேரம் ஆரம்பிச்சிருது. இப்போ வந்து எனக்கு அரஃபால இருந்து எப்ப புறப்படணும் அப்படின்னு சொன்னா, சூரியன் மறைந்த பிறகுதான் அரஃபால இருந்து புறப்படணும். சூரியன் மறைந்த பிறகுதான் அரஃபால இருந்து புறப்படணும். ஹனபி மதுகப்படி சூரியன் மறைவதற்கு முன்னால் ஒருத்தர் அரஃபால இருந்து புறப்பட்டு முஸ்தலிஃபா போயிட்டாருன்னு சொன்னா அவருடைய ஹஜ்ஜு கூடிரும். ஆனா சூரியன் மறைவதற்கு முன்னால் புறப்பட்டதற்காக குற்ற பரிகாரமாக ஒரு ஆடு கொடுக்கணும். சூரியன் மறைவதற்கு முன்னால புறப்பட்டு அரஃபா விட்டு எனக்கு புறப்படக்கூடாது. அப்ப அரஃபாத்துக்கு முன்னால என்னங்க நம்ம வந்து சேர்ந்துட்டோம், அரஃபால தங்கியிருக்கிறோம்னா சூரியன் மறைந்த பிறகுதான் அரஃபால இருந்து புறப்படணும். இன்னைக்கு அப்படிதான் புறப்படுவாங்க. இந்த விஷயங்களை பெரும்பாலும் மாற்றங்கள் என்னங்க ஏற்படுறது கிடையாது. அப்ப சூரியன் மறைகிறதுக்கு முன்னால அரஃபால இருந்து கிளம்பிட்டா அதற்கு பரிகாரமாக ஒரு தம் தம்னு சொன்னாலே ஒரு ஆடு கொடுக்கறது, ஒரு குர்பானி கொடுக்கறதுன்னு அர்த்தம். சூரியன் மறைந்த பிறகு என்னங்க அரஃபால இருந்து புறப்படுறது. சூரியன் மறைஞ்ச உடனே அரஃபால மகரிப் சொல்லக்கூடாது. சூரியன் மறைஞ்ச உடனே அரஃபால என்னங்க மகரிப் என்னங்க சொல்லக்கூடாது. மகரிப எங்க வந்துதான் சொல்லணும், முஸ்தலிஃபால வந்துதான் சொல்லணும். அல்லாஹால அங்க எல்லா சட்டங்களையும் மாத்திடுறான். அங்க எல்லா சட்டங்களையும், இங்க நம்ம பக்தர் மகரிப் சொல்லுதோம், அங்க அல்லாஹ் சொல்றான் இங்க சொல்லக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை கேட்கறதுக்கு பேர் தான் மார்க்கம். இல்ல நான் ஊர்ல காலம் போற மகரிப் நேரம் வந்தவன்னு தொழுதுருவேன், இங்கே நான் அரஃபால நேரம் வந்துருச்சு தொழுகிறேன்னு சொன்னா அவன் பாவியாக ஆயிடுவான். அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை கேட்கறதுக்கு பேர் தான் மார்க்கமே தவிர நம்முடைய மனோ இச்சைகளுக்கு தோதும் ஆக்குறது பேர் மார்க்கம் இல்ல. இங்க நேரம் வந்தவன்னு சொல்லணும், ஆனா அங்க அல்லாஹ் சொல்லக்கூடாதுன்னு சொல்றான். அந்த இடத்துல நீங்க சொல்லக்கூடாது, இங்க நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்றான் சொல்லாது. இப்ப அரஃபா மைதானத்துல சொல்லக்கூடாது மகரிப் தொழுதான் அவன் பாவி. எங்க நன்மையை சம்பாதிக்க போனானோ அங்க மகரிப தொழுதான்னு சொன்னா பாவியாக ஆகிப்போயிடுவான். அங்க மகரிப் சொல்லக்கூடாது. மகரிப்புக்கு பிறகு என்ன, சூரியன் மறைஞ்ச உடனே மகரிப் நேரம் ஆன உடனே அரஃபால இருந்து புறப்பட்டு முஸ்தலிஃபாவுக்கு வரணும். அரஃபால இருந்து என்னங்க புறப்பட்டு முஸ்தலிஃபாவுக்கு வரணும். இது அந்த கிரியைகள் ஞாபகம் வச்சுக்கணும். எட்டாவது நாள் மினாவுக்கு வந்திருக்கிறோம், ஒன்பதாவது நாள் மினால இருந்து அரஃபாவுக்கு வந்திருக்கிறோம். அரஃபால இருந்து சூரியன் மறைந்த பிறகு அரஃபா மைதானத்திலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு புறப்பட்டு வரோம். முஸ்தலிஃபாவுக்கு என்னங்க புறப்பட்டு வரோம். முஸ்தலிஃபாவுக்கு வந்து நைட்டி நம்ம வந்து சேர்றதுக்குள்ள என்னங்க கிட்டத்தட்ட 10 மணியிலிருந்து 4 மணிக்குள்ள வந்து சேரலாம். இரவு 10 மணியிலிருந்து 4 மணிக்குள்ள முஸ்தலிஃபா மைதானத்துல வந்து சேருவோம். இப்ப முஸ்தலிஃபாவுக்கு என்னங்க வந்த பிறகுதான் மகரிபை இஷாவை நாம தொழணும். ஜம தஹீன்னு சொல்லுவாங்க, பிற்படுத்தி தொழணும். இஷாவோடு சேர்த்து மகரிப தொழணும். இஷாவுடைய நேரத்துல மகரிப சொல்லணும். நாம ஒருவேளை முஸ்தலிஃபாவில மகரிப் நேரத்து என்னங்க மகரிபுடைய வக்தி இருக்கும்போது போய் சேர்ந்தா கூட சொல்லக்கூடாது. முஸ்தலிஃபாவில சீக்கிரமா போய் சேர்ந்துட்டோம், மகரிபுடைய நேரம் இருக்கும்போது போய் சேர்ந்தா கூட சொல்லக்கூடாது. இஷாவுடைய நேரத்துலதான் மகரிபை இஷாவை அங்க சேர்த்து சொல்லணும். இது ஞாபகம் வைத்துக்கொள்ளணும். முஸ்தலிஃபா புறப்பட்டு போன உடனே அங்க 10 மணிக்கோ 11 மணிக்கோ எத்தனை மணிக்கு போய் சேர்றோமோ அங்க மகரிபை இஷாவை அங்க சேர்த்து சொல்லணும். மகரிபை இஷாவை சேர்த்து சொல்லணும். பாங்கு எத்தனை பாங்கு இதையும் சொல்ல மறந்துட்டு, அரஃபால வந்து நீங்க துஹரை அஸ்ரையும் அங்க என்னங்க சொல்லணும், துஹர் அஸ்ர சேர்த்து சொல்லணும். அங்க வந்து ஒரு அதான் 2 இகாமத். அரஃபால சொல்லும் போது 1 பாங்கு 2 இகாமத், 1 பாங்கு 2 இகாமத். முஸ்தலிஃபால வந்து மகரிபையும் இஷாவையும் சேர்த்து சொல்லணும். மகரிபையும் இஷாவையும் அங்க 1 அதான் 1 இகாமத். அரஃபால வந்து 1 அதான் 2 இகாமத்து, முஸ்தலிஃபால 1 அதான் 1 இகாமத்து. முஸ்தலிஃபால வந்து சேர்ந்த உடனே உதவு செஞ்சுட்டு முதல்ல மகரிபை இஷாவையும் சேர்த்து சொல்லி தரணும். சேர்த்து சொல்லும் போது மகரிபுக்கும் இஷாவுக்கும் மத்தியில இடையில நஃபில் தொழக்கூடாது. சேர்த்து சொல்லும் போது மகரிப் தொழுத உடனே அப்படியே இஷா சொல்லி தரணும். இந்த ரெண்டுக்கும் இடையில நஃபில் தொழக்கூடாது. ஏன்னா ஜம்மு செய்யறோம், ஜம்மு செய்து சொல்லும் போது என்னன்னு சொன்னா ரெண்டு தொழுகைகளுக்கு மத்தியில இடையில நஃபில் தொழக்கூடாது. அதனால முஸ்தலிஃபால வந்து மகரிப முதல்ல தொழணும், தொழுது முடிச்ச உடனே நஃபில் தொழாம அப்படியே இஷாவை சொல்லி தரணும். இஷாவனுங்க சொல்லி தரணும். முஸ்தலிஃபால தங்குற நேரம் எப்ப ஆரம்பிக்குதுன்னு சொன்னா, முஸ்தலிஃபால தங்குற நேரம் எப்ப ஆரம்பிக்குதுன்னா சுபுஹுடைய நேரம் வந்த பிறகுதான். இதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இரவுல முஸ்தலிஃபா வந்து சேர்ந்துட்டாலுமே கூட, இரவுல முஸ்தலிஃபா வந்து சேர்ந்துட்டாலும் முஸ்தலிஃபால தங்குற நேரம் ஆரம்பிக்கிறது சுபுஹுடைய நேரம் வந்த உடனே ஆரம்பிக்குது. அதனால இரவுல முஸ்தலிஃபா வந்து சேர்ந்த பிறகு அங்க கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம். மகரிப் இஷாவை தொழுதுட்டு ஓய்வு எடுத்துடலாம், அல்லது துஆக்கள்ல திக்ர்கள்ல ஈடுபடலாம். தூங்கிட்டு சுபுஹுடைய நேரம் வந்த உடனே எந்திரணும். சுபுஹு அங்க ஆரம்ப வக்தில சொல்லணும். நம்ம ஹனபி மதுஹப்படி
பொதுவா சுபுஹ வந்து பிற்படுத்தி சொல்லுவதுதான் முஸ்தஹப். ஆனா முஸ்தலிஃபால மட்டும் சுபுஹ ஆரம்ப நேரத்துல சொல்லுதாரு, சுபுஹுடைய நேரம் வந்த உடனே சொல்லுதாரு. இப்ப முஸ்தலிஃபால இரவுல போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு சுபுஹுடைய நேரம் வந்த உடனே ஃபஜ்ர் 2 ரக்கா தொழணும். ஃபஜ்ர் 2 ரக்கா தொழுத உடனே முஸ்தலிஃபால துவா செய்யறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை. ஏன்னா முஸ்தலிஃபா துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிற இடம், துவா அங்கீகரிக்கப்படுகிற இடங்கள்ல முஸ்தலிஃபாவும் ஒன்று. அப்ப சுபுஹ் தொழுத உடனே மினாவுக்கு புறப்படக்கூடாது. மினாவுக்கு என்ன புறப்படக்கூடாது? இப்போ இந்த டிராவல்ஸ் கூட அன்னைக்கு இவங்களுக்கு சொன்னேன், அவங்க உடனே பஸ்ல ஏற சொல்லுவாங்க, நம்ம போன வருஷம் என்ன துவா செஞ்சுட்டு புறப்பட்டோம், அவங்க சேஃப்டி அவங்க பார்ப்பாங்க. நம்ம வந்து நீங்க சொன்னத்தான ஒரு சில காரியங்களை நாம வந்து சொல்லணும். துவா செய்யறது இருக்குது வழிமுறை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுத உடனே துவா செஞ்சிருக்கிறாங்க. முஸ்தலிஃபால நீண்ட நேரம் துவா செய்யணும். துவா செஞ்ச பிறகு சூரியன் மறைவதற்கு கொஞ்சம் முன்னால முஸ்தலிஃபா விட்டு புறப்படணும். ஃபஜ்ர் தொழுதுட்டு நீண்ட நேரம் துவா செய்யணும். துவா செஞ்சிட்டுக்கணும். சூரியன் மறைவதற்கு கொஞ்சம் முன்பாக முஸ்தலிஃபாவில் இருந்து புறப்பட்டணும். புறப்பட்டு எங்க வரணும்? அடுத்து மினாவுக்கு வரணும். அடுத்து எங்க வரணுங்க? முதல்ல 8ல மினாவுக்கு வந்தோம். மினால இருந்து அரஃபாவுக்கு வந்திருக்கிறோம். அரஃபாத்திலிருந்து சூரியன் மறைந்த பிறகு முஸ்தலிஃபாவுக்கு புறப்பட்டு வரணும். முஸ்தலிஃபால வந்து மக்ரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுகிறோம். சுபுஹ் முஸ்தலிஃபால தொழுதுட்டு சுபுஹ் தொழுதுட்டு துவா செய்யணும். துவா செஞ்சுட்டுனங்க மினாவுக்கு புறப்படணும். இந்த 10வது நாள் கல்லறிகிறதுக்காக, 10வது நாள் ஒரே ஒரு இடத்துல மட்டும் கல்லறியணும். இந்த 10வது நாள் கல்லறிவதற்காக வேண்டி முஸ்தலிஃபாவிலே கல்லணங்க பொறுக்கிறது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 10வது நாள் கல்லறிகிறதுக்காக வேண்டி மட்டும் முஸ்தலிஃபால கல் பொறுக்கிருக்கிறாங்க. இந்த எல்லா நாளுக்குமாக சேர்த்து கல்ல பொறுப்பாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10வது நாளுக்குரிய கல்லை மட்டும் முஸ்தலிஃபால பொறுக்கிருக்கிறாங்க. மீதி உள்ள நாட்கள் 11, 12, 13 கல்லறிகிறதுக்கு மினாலதான் கல் எடுத்திருக்கிறாங்க. 11, 12, 13 கல்லறிகிறதுக்கு மினாலதான் கல்ல பொறுக்கிருக்கிறாங்க. அந்த 10வது நாள் கல்லறிகிறதுக்கு மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தலிஃபால 7 கல், முஸ்தலிஃபால 7 கல் நாங்க பொறுக்கிருக்கிறாங்க. இப்ப கல்ல பொறுக்கிட்டு நம்ம அதை அந்த 10வது நாள் கல்லறிகிறதுக்காக கல் எடுத்து வச்சுக்கணும். சுபுஹ் தொழுதுட்டு துவா செய்துட்டு சூரியன் மறைவதற்கு கொஞ்சம் முன்பாக என்னங்க அடுத்து மினாவுக்கு என்னங்க புறப்படுறோம். இப்ப துல்ஹஜ் 10 ஆகுது. துல்ஹஜ் என்னங்க 10 ஆயிடுச்சு. 9ல அரஃபா வந்து அன்னைக்கு நைட்டு முஸ்தலிஃபா வந்தோம். முஸ்தலிஃபால இருந்து காலையில புறப்படுறோம். துல்ஹஜ் 10. துல்ஹஜ் 10ல தான் ஹஜ்ஜினுடைய 4 கிரியைகள் நிறைவேற்றப்படும். துல்ஹஜ் 10வது நாள் அதான் முக்கியமான நாள். அது ஹஜ்ஜினுடைய 4 கிரியைகள் அன்றைக்கு செய்யப்படும். அன்னைக்கு செய்யக்கூடிய முதல் கிரி என்னன்னு சொன்னா, அதாவது ஜமரத்துல் அகபால கல்லறி. ஜமரத்துல் அகபாங்கிறது நம்ம மக்கள் நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா பெரிய சைத்தான் அப்படின்னு சொல்றோம். விளக்கத்துக்காக அப்படி சொல்றது. ஹதீஸ்ல வந்து நாங்க ஜமரத்துல் அகபான்னு சொல்லுவாங்க. பெரிய சைத்தானுக்கு வந்து கல்லறிகிறது. அந்த துல்ஹஜ் 10வது நாள் செய்யக்கூடிய முதல் கறி என்னன்னு சொன்னா அந்த பெரிய சைத்தானுக்கு கல்லறிகிறது. இந்த ஜமரத்துல் அகபாங்கிறது மக்காவுக்கு பக்கத்துல இருக்கிறது. மினால இருந்து கடைசியில இருக்கும். மினால இருந்து போகும்போது முதல்ல வந்து என்ன அந்த சின்ன சைத்தான் நடு சைத்தான் அதுக்கப்புறம் தான் அந்த பெரிய சைத்தான கல்லறியிற இடம் இருக்கும். கடைசியா தான் அது இருக்கும். அப்போ 10வது நாள் செய்யக்கூடிய முதல் கறி என்னன்னு சொன்னா இந்த ஜமரத்துல் அகபால போய் என்னங்க 7 கல்லறிகிறது. ஜமரத்துல் அகபால 7 கல். கல்லறியும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லறியக்கூடிய நேரத்தில் இப்படி சொன்னாங்க, ரஹ்மன் லி ஷைத்தான் ஒருவன் லி ரஹ்மான். சைத்தானை கோபமூட்டுவதற்காக வேண்டியும் அல்லாஹை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டியும் அல்லாஹை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டியும் என்று சொல்லி பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று கல்லறியணும். அந்த கல் வந்து அந்த தொட்டிக்குள்ள விழணும். கல் வந்து தொட்டில விழணும். இந்த சோறு ஒண்ணு கட்டிருப்பாங்க. அந்த சோறு வந்து அடையாளம் தான். இந்த சோத்துல படணுங்கிற தேவை கிடையாது. சோத்துல படணுங்கிற தேவையில்லை. அசல் வந்து கல் விழ வேண்டிய இடம் அந்த தொட்டி தான். இந்த தொட்டி மாதிரி ஹவுஸ் மாதிரி ஒண்ணு இருக்கும். அந்த தொட்டிக்குள்ள கல் விழுந்தா போதும். சோத்துல படணுங்கிற தேவையில்லை. சோத்துல பட்டு தொட்டில விழலன்னு சொன்னா அது கூட திருப்பி எறியணும். சோத்துல பட்டுச்சு தொட்டிக்குள்ள விழல, தொட்டிக்குள்ள விழலன்னு சொன்னா திருப்பி கல்லறியணும். சோத்துல படல, தொட்டிக்குள்ள விழுந்துருச்சு, கூடி போயிடும். அசல அந்த தொட்டிக்குள்ள விழுவதுதான் அசலே தவிர, சோர் என்பது அங்க ஜம்ரா இருக்குதுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் தான். அது ஆரம்பத்துல தூண் மாதிரி வச்சிருந்தாங்க. இப்ப சோர் மாதிரி கட்டிருக்கிறாங்க. அந்த சுவர் அசல கல்லறிகிற இடம் அல்ல. கல் எறிகிறதுங்கிறது அந்த தொட்டிக்குள்ள போய் விழணும். தொட்டிக்குள்ள கல் விழுந்துச்சுன்னு சொன்னா நம்முடைய ஜம்ரா என்னங்க கல் எறிஞ்சது கூடி போயிடும். அந்த சுவர்ல படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சோர்ல பட்டு தொட்டில விழாம கல் வெளியே வந்துருச்சுன்னா திருப்பி என்னங்க எரியணும். இப்போ துல்ஹஜ் 10ல செய்யக்கூடிய முதல் காரியம் அது. அங்க பெரிய சைத்தானுக்கு மட்டும்தான் அங்கே கல்லறியணும். மற்ற 2 இடங்கள் எரியக்கூடாது. அந்த ஜமரத்துல் அக்கவாங்கிற பெரிய சைத்தானுக்கு மட்டும் கல்லறியணும். ரெண்டாவது துல்ஹஜ்ல 2வது அமல் என்னன்னு சொன்னா, நம்ம ஹஜ்ஜிக்காக கொடுக்கற அந்த நன்றி கடனாக கொடுக்கற குர்பானி. நம்ம தமத்து ஹஜ்ஜி செய்யறோம். தமத்து ஹஜ்ஜி செஞ்சதற்காக வேண்டி அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்காக
என்னங்க ஒரு குர்பானை கொடுக்கணும். இது அந்த இங்க கொடுக்கிற உதவியா இல்ல, இது வேற அது வேற. இது ஹஜ்ஜுடைய நன்றி கடனுக்காக கொடுக்கக்கூடிய குர்பானி. இது ரெண்டாவது நாம செய்யக்கூடிய அமல். அங்க துல்ஹஜ் பத்துல செய்யக்கூடிய மூன்றாவது அமல் தலைமுடி இருக்கிறது, ஓட்டை அடிக்கிறது அல்லது தலைமுடினுங்க குறைக்கிறது. மூன்றாவது நாலாவது என்னன்னு சொன்னா தவாஃபு ஜியாரா, ஹஜ்ஜுனுடைய பிரதான தவாஃப், ஹஜ்ஜுனுடைய பிரதான தவாஃப் செய்யறது. இந்த நாளையுமே துல்ஹஜ் பத்துல செய்யறது. முதல்ல வந்துடுங்க அந்த பெரிய சைத்தானுக்கு கல்லறிகிறது, ரெண்டாவது குர்பானி கொடுக்கிறது, மூணாவது தலைமண்ணுங்க மொட்டை அடிக்கிறது, நாலாவது தவாஃபு ஜியாரா செய்யறது. அனபி மதுஹபில் இந்த கிரியைகளை வந்து வரிசை முறைப்படி செய்யறது வாஜிப். அனபி மதுஹபில் இந்த கிரியைகள் அதாவது முதல்ல கல்லறியணும், அப்புறம் குர்பானி கொடுக்கணும், அப்புறம் தலைமுடியை எடுக்கணும் அல்லது மொட்டை அடிக்கணும். இந்த மூன்று கிரியைகளையும் வரிசையா செய்யணும். இந்த வரிசையில முன்பின் செஞ்சா அனபி மதுஹபில் அதற்கு ஒரு பரிகாரமா ஒரு தம் கொடுக்கணும். உதாரணமா வந்து கல்லறியதுக்கு முன்னால குர்பானி கொடுத்துட்டாரு, கல்லறியதுக்கு முன்னால குர்பானி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னா அதற்கு பரிகாரமா ஒரு தம் கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு பேங்க்ல பணம் கட்டுறாங்க, பேங்க்ல வந்து பணம் கட்டுறாங்க, அங்க வந்து என்னங்க அவங்க ஒரு டைம் கொடுத்துறாங்க, இந்த டயத்துல வந்து நீங்க குர்பானி கொடுக்கப்படும் சொல்லி. இப்போ வந்து சாதாரணமா வந்து இந்த பத்தாவது நாள் கல்லறிகிறதுக்கு எப்ப போறாங்கன்னா அசருக்கு பிறகு போறாங்க, அசருக்கு பிறகு கல்லறி போறாங்க. ஆனா காலையில 10 மணிக்கு அங்க குர்பானி கொடுத்துறாங்க. கல்லறி போறது அசருக்கு பிறகு, ஆனா அங்க பேங்க்ல குர்பானி கொடுக்கறது காலையிலேயே கொடுத்து முடிச்சிடறாங்க. போன தடவை கூட நம்ம இதுல அப்படிதான் ஆச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அசருக்கு பிறகு கல்லறி போனாங்க, காலையில 10 மணிக்கு அவங்க குர்பானி நீங்க கொடுத்ததா. இப்ப வந்து அந்த தர்த்தீப் மாறிடுது. தர்த்தீப் மாறும்போது ஹனபி மதப்படி அதற்கு ஒரு பரிகாரமா ஒரு இது கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு வந்து உலமாக்கள் வந்து என்னங்க நெருக்கடி, மக்கள் வந்து என்னங்க தெரியாம இருக்கிறாங்க, பல சட்டங்கள் பிரச்சனை இருக்கிறதுனால தேவந்திரி சில உலமாக்கள் தர்த்தீப்ல தெரியாம முன்பின் ஆயிட்டா ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம அதுக்காக அதை அப்படி வேணும்னே செய்யக்கூடாது. சுலுசுலா ஆலோசனை முறை அதுதான், இந்த வரிசைப்படிதான் செய்யணும். முதல்ல கல்லறியணும், அப்புறம் குர்பானி கொடுக்கணும், அப்புறம் மொட்டை அடிக்கணும். இந்த மூன்று கிரியைகளையும் வரிசையாக செய்யணும். இந்த மூணையும் செஞ்சிட்டோம்னு சொன்னா எஹ்ராம்ல இருந்து விடுபட்டுரும். கல்லறிந்த பிறகு குர்பானி கொடுத்துட்டு மொட்டை அடிச்சிட்டோம்னு சொன்னா இப்ப ஹஜ்ஜுடைய எஹ்ராம்ல இருந்து வெளியே வந்துட்டோம். ஹஜ்ஜுடைய எஹ்ராம் அதோட முடிஞ்சிருச்சு. ஹஜ்ஜுடைய எஹ்ராம் அதோட என்னங்க முடிஞ்சிருச்சு. இப்ப எஹ்ராம்ல தடை செய்யப்பட்ட எல்லாமே ஒருத்தருக்கு ஹலால் ஆயிடும். இந்த மூணையும் செஞ்சிட்டாருன்னு சொன்னா எஹ்ராம்ல விளக்கப்பட்ட எல்லாமே அவருக்கு ஹலால் ஆயிடும். மனைவியோடு கூடுவதை தவிர்த்து அதை தவிர உள்ள அத்தனையுமே அவருக்கு ஹலாலாக ஆயிடுது. ஹலாலாக ஆயிடுது. அப்ப சாதாரண டிரெஸ் இனி உடுத்திக்கொள்ளலாம். சாதாரணமான ஆண் டிரெஸ் என்னவோ அந்த ஆடைகள் என்னங்க உடுத்திக்கொள்ளலாம். இனி நாலாவதாக தவாஃபு ஜியாரா, ஹஜ்ஜுனுடைய பிரதான தவாஃப். ஹஜ்ஜுனுடைய பிரதான தவாஃப், இந்த ஹஜ்ஜுனுடைய பிரதான தவாஃப் துல்ஹஜ் பத்துல செய்யறது சுன்னத்து, 12 செய்து முடிக்கணும். ஹனபி மதுஹப்படி ஹஜ்ஜுனுடைய பிரதான தவாஃப் இருக்குது, இது துல்ஹஜ் பத்துல செய்யறது சுன்னத்து. ஹனஃபி மதுஹப்படி அதை 12 செய்து முடிக்கணும். ஆனா பெண்களுக்கு அந்த 12 மாதவிடாய் ஏற்பட்டுடுச்சுன்னு சொன்னா அவங்க சுத்தமான பிறகு செய்யலாம். பெண்களுக்கு அந்த கட்டத்தில் அந்த 12 அவங்களுக்கு ஏதாவது தடை வந்துருச்சு, ஏன்னா தவாஃபுக்கு வந்து சுத்தம் அவசியமாகும். இப்ப அந்த 12 அவங்களுக்கு ஏதாவது தடை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா சுத்தமான பிறகு அந்த தவாஃபு ஜியாரா செஞ்சுக்கலாம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் அந்த பத்துல செய்யறது சுன்னத்து, 12 என்னங்க செஞ்சு என்னங்க முடிச்சிடணும். இந்த ஹஜ்ஜினுடைய பிரதான தவாஃப் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஹஜ்ஜுனுடைய பரதான தவாஃப் செஞ்சுட்டா, இனி எஹ்ராம்ல தடை செய்யப்பட்ட அத்தனையும் ஹலால் ஆயிடும். அதாவது மனைவியோடு கூடுவது உட்பட எல்லாமே ஹலால் ஆயிடும். ரெண்டு வகையான தஹல்லுல், எஹ்ராம்ல இருந்து விடுபடுவது ரெண்டு வகையானது. முதல் வகை என்னன்னு சொன்னா, அதாவது அந்த மூணையும் செஞ்ச பிறகு பெரிய சைத்தான கல்லறிகிறது, ரெண்டாவது குர்பானி கொடுக்கிறது, மூன்றாவது மொட்டை அடிக்கிறது. இந்த மூணையும் செஞ்சுட்டாருன்னு சொன்னா, அதாவது மனைவியோடு கூடுவதை தவிர்த்துள்ள எஹ்ராம்ல தடை செய்யப்பட்ட எல்லாமே ஹலால் ஆயிடும். தவாஃப் ஜியாரா செஞ்சுட்டாருன்னு சொன்னா அதுவும் என்னங்க ஹலாலாயிடும். இல்ல எஹ்ராமுடைய விளக்கப்பட்ட எந்த அமல்கள் என்னங்க எதுவுமே இனி கிடையாது. எஹ்ராமுல தடுக்கப்பட்டவர்கள் ரெண்டு எதுவுமே கிடையாது. இப்ப தவாஃபு ஜியாரா அந்த துல்ஹஜ் பத்துக்குள்ள என்னங்க செய்யறது வந்து பத்துல செய்யறது என்னங்க முஸ்தஹப்பது. அது நம்ம சாதாரணமா இந்த உடையில தான் செய்வோம், எஹ்ராமுடைய உடையில செய்ய மாட்டோம். உம்ராவுடைய தவாஃப் செய்யும் போது எஹ்ராமுல செய்வோம். ஆனா ஹஜ்ஜினுடைய பிரதான தவாஃப் செய்யும் போது நம்ம எஹ்ராமுல இருக்க மாட்டோம், சாதாரணமான இந்த உடையில தான் ஹஜ்ஜினுடைய அந்த தவாஃப் என்னங்க செய்வோம். ஹஜ்ஜுனுடைய எஹ்ராம் அந்த இதை வந்து சாதாரண இல்லதானங்க செய்யும். இது துல்ஹஜ் பத்துல செய்யக்கூடிய 4 இப்ப ஹஜ் கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாமே என்னங்க முடிஞ்சிருச்சு. இனி அடுத்து என்ன, துல்ஹஜ் 11, துல்ஹஜ் 11, துல்ஹஜ் 12, துல்ஹஜ் 11 என்ன செய்யணும், அந்த மூன்று இடங்களிலும் கல்லறியணும். முதல்ல என்னங்க ஜமரத்துல் ஊலா, அதை சின்ன ஷைத்தான் சொல்லுவாங்க. ரெண்டாவது ஜமரத்துல் உஸ்தா, அதை நடு ஷைத்தான் சொல்லுவாங்க.
மூன்றாவது ஜமரத்துல் அகபா, அதை பெரிய சைத்தான் சொல்லுவாங்க. இந்த மூன்று இடங்களிலும் வரிசையா கல்லறியணும். அதுல சின்ன சைத்தான், அப்புறம் நடு சைத்தான், அப்புறம் என்னங்க ஜமரத்துல் அகபா, ஒவ்வொரு இடத்துலயும் ஏழு ஏழு தடவை கல்லறியணும். பதினொன்றாவது நாள், அடுத்து பன்னிரெண்டாவது நாள், பன்னிரெண்டாவது நாளும் மூன்று இடங்களிலும் என்ன செய்யணுங்க, கல்லறியணும். இரண்டாவது நாளும் மூன்று இடங்களிலும் கல்லறியணும். இந்த பதினொன்னு பன்னிரெண்டுல கல்லறிகிறது நான்கு மதுகவுலையுமே சரியான கருத்துப்படி துஹருடைய நேரம் வந்த பிறகுதான் கல்லறியணும். நான்கு மதுகவுலையுமே சரியான கருத்துப்படி துஹருடைய நேரம் வந்த பிறகுதான் பதினொன்னு பன்னிரெண்டுல கல்லறியணும். ஆனா இன்னைக்கு இந்த விஷயத்தில் இந்த பதினொன்னு பன்னிரெண்டுல கல்லறியக்கூடிய நேரம் எல்லா மதுகவுலையுமே அது துஹருடைய நேரத்துக்கு பிறகுதான் ஆரம்பிக்கிறது, மறுநாள் சுபுஹ் வரைக்கும். இப்பதானம் பதினொன்னு துஹர்ல இருந்து ஆரம்பித்து பன்னிரெண்டாவது நாள் சுபுஹ் வரைக்கும் இருக்கும். அது வரைக்கும் இருக்கு, இரவுல கூட பெரியலாம். ஆனா இரவுல ஆண்கள் எறிகிறது மக்ரூ, பெண்களுக்கு மக்ரூஹ் அல்ல. இரவுல கல்லறிகிறது ஆண்களுக்கு மக்ரூஹ், பெண்களுக்கு மக்ரூஹ் அல்ல. ஆனா பெண்களுக்கு துணையா ஆண்கள் போக வேண்டி இருக்குதுன்னு சொன்னா அவங்களுக்கு துணையா போய் அவங்க எரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு துணையா போய் எரிஞ்சுக்கலாம். இப்ப வந்து பன்னிரெண்டு பதினொன்னு பன்னிரெண்டுல கல்லறியக்கூடிய நேரம் வந்து இந்த துஹருடைய நேரத்துக்கு பிறகுதான் ஆரம்பிக்குது. அதனால அங்க பலரும் துஹருக்கு முன்னால போய் கல்லறியுவாங்க பதினொன்னு பன்னெண்டுல. இந்த தவற வந்து தயவு செய்து யாரும் செய்ய வேண்டாம். நாம வந்து இவ்வளவு லட்சக்கணக்கான காசு பணம் செலவு பண்ணி போயிருக்கிறோம், ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு காரியத்தை செய்து நம்முடைய ஹஜ்ஜினுடைய கிரியைகள் குறையுள்ளதாக ஆக்கிடக்கூடாது, குறையுள்ளதாக ஆக்கிடக்கூடாது. இப்ப கடந்த வருஷம் நம்ம கண்கூடாக பார்த்தது, நான் பேர் சொல்ல வரும்போது என்னங்க, காலையில துல்ஹஜ் பதினொன்னுல சுபு தொழுதுட்டு போய் என்ன செஞ்சாங்க, கல்லறிஞ்சிட்டு வந்துட்டாங்க. என்னங்க இந்த நேரத்துல கல்லறிஞ்சிட்டு வரீங்க, இது கூடாது. அங்கேயும் வந்து அங்க உலமாக்கள் இருக்கிறாங்க ஃபத்வா கொடுக்கறதுக்கு, அவங்க தெளிவா சொல்றாங்க கூடாது, துஹருடைய நேரத்துக்கு பிறகுதான் கல்லறியணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இன்னைக்கு ஒரு சிலர் வந்து அது கூடும் கூடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதற்கு மதுஹபுடைய நூல்கள்ல எந்த அடிப்படையும் கிடையாது. அந்த துஹர் நேரம் வந்த பிறகுதான் பதினொன்றையும் பன்னிரெண்டுலையும் கல்லறியணும். பதிமூணாவது நாள் கல்லறிகிறது அது ஹாஜிகளுடைய விருப்பத்தில் விடப்பட்டுடுச்சு. நம்ம பதிமூணாவது நாள் கல்லறியக்கூடிய எண்ணம் இல்லைன்னு சொன்னா, பதிமூணாவது நாள் கல்லறியக்கூடிய எண்ணம் இல்லைன்னு சொன்னா பன்னிரெண்டாவது நாள் கல்லறிஞ்சிட்டு சூரியன் மறைவதற்கு முன்னால் மினா விட்டு புறப்பட்டாங்க. பன்னிரெண்டாவது நாள் கல்லறிஞ்சிட்டு சூரியன் மறைவதற்கு முன்னால், சூரியன் மறைகிறதுக்கு முன்னால மினா விட்டு புறப்பட்டாங்க. சூரியன் மறைஞ்ச பிறகும் மினால இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க பதிமூணாம் நாள் கல்லறியாம புறப்படுவது மக்ரூஹ். சூரியன் மறைஞ்ச பிறகும் மினால இருந்தீங்கன்னு சொன்னா பதிமூணாவது நாள் கல்லறியாம போறது மக்ரூஹ், கல்லறிஞ்சிட்டு தான் போகணும். சுபு வரைக்கும் இருந்தீங்கன்னு சொன்னா பதிமூணாம் நாள் கல்லறிகிறது வாஜிபாயிடும். உங்களுக்கு பதிமூணாம் நாள் கல்லறியக்கூடிய எண்ணம் இல்லைன்னு சொன்னா பனிரெண்டுல கல்லறிஞ்சிட்டு சூரியன் மறைகிறதுக்கு முன்னால வினாவுடைய எல்லை விட்டு வெளியேறியணும். சூரியன் மறைகிறதுக்கு முன்னால, சூரியன் மறைஞ்சிருச்சுன்னு சொன்னா நீங்க பதிமூணாம் நாள் இருந்து கல்லறியணும். எல்லாம் கல்லறியாம போறது மக்ரூ, அது விரும்பத்தகாத ஒரு செயலாயிடும். அன்னைக்கு சுபு வரைக்கும் இருந்தீங்கன்னா பதிமூணாம் நாள் கல்லறிகிறது வாஜிபாக ஆயிடும். இந்த பதிமூணாம் நாள் மட்டும் இமாம் அபூ ஹனீஃபா இடத்துல பதிமூணாம் நாள் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னா அன்றைக்கு மட்டும் துஹருடைய நேரத்துக்கு முன்னால் கல்லறியலாம். பதிமூணாவது நாள் மட்டும் துஹருடைய நேரத்திற்கு முன்னால் கல்லறியலாம் இமாம் அபூ ஹனீஃபா இடத்துல. பதினொன்னு பன்னிரெண்டுல துஹருக்கு பிறகுதான் கல்லறியணும். பதிமூணாம் நாள் மட்டும் ஒருவர் அங்க தங்கி மினால தங்கி இருக்கிறாருன்னு சொன்னா அவர் என்னங்க துஹருக்கு முன்னால கல்லறியலாம். இப்ப மினால வந்து மஸ்ஜித் ஹைப் இருக்குது, மஸ்ஜித் ஹைப்ல வந்து என்னங்க பல நபிமார்கள் தொழுத இடம் அது. அந்த மஸ்ஜித் ஹைப்ல வந்து நம்ம பதினொன்னு பன்னிரெண்டுல நெருங்கவே முடியாது. இங்க பதிமூணுல தங்கி இருந்தால் அந்த மஸ்ஜித் ஹைப்புக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பெரும்பாலும் பன்னிரெண்டுல போயிடுறாங்க, பன்னிரெண்டுல எல்லாருமே வெளியேறிடுறாங்க. பதிமூணுல இருந்து கல்லறிஞ்சிட்டு வந்தோம்னு சொன்னா மஸ்ஜித் ஹைப்ல போய் தொழலாம், கொஞ்சம் என்னங்க வசதியா இருக்கும் அப்படின்னு. நம்ம போனதுல போன வருஷம் நாங்க பன்னிரெண்டுல வந்துட்டோம், பன்னிரெண்டுல எல்லாருமே வெளியே வந்துறாங்க பெரும்பாலும். பதிமூணுல கூட்டம் கம்மியா இருக்கிறதுனால மஸ்ஜித் ஹைப்ல போய் நாங்க தொழலாம். அங்க தொழுறது ஒரு சிறப்பு, பல நபிமார்கள் தொழுத இடம் என்னங்க சொல்லப்படுது. அப்ப பதினொன்னு பன்னெண்டுல ஜவாலுக்கு பிறகு மூன்று இடங்கள்லயும் என்னங்க கல்லறிஞ்சிட்டோம்னு சொன்னா இத்தோடு நம்முடைய ஹஜ்ஜினுடைய கிரியைகள் முடிஞ்சிருச்சு. ஹஜ்ஜினுடைய என்னங்க முடிஞ்சிருச்சு, மினா விட்டு வெளியே வந்துடும், மினா விட்டுங்க வெளியே வந்துட்டோம். இனி அடுத்து நீங்க மக்காவிலிருந்து எப்ப பயணமோ, மக்கால இருந்து யாருக்கு எப்ப பயணமோ அந்த பயணத்திற்கு முன்னால் பயண தவாஃப், தவாஃபுல் விதா, விடைபெறுகிற தவாஃப், அதுவும் ஹஜ்ஜினுடைய வாஜிப், ஹஜ்ஜினுடைய வாஜிப் அது. விடைபெறக்கூடிய தவாஃப நம்ம எப்ப கிளம்புறோமோ கிளம்புறதுக்கு முன்னால காபத்துல போய் என்னங்க மிக உருக்கத்தோடு அந்த விடைபெறக்கூடிய தவாஃப் செஞ்சுட்டு புறப்படணும். இந்த விடைபெறக்கூடிய தவாஃப் செய்யக்கூடிய நேரத்தில் பெண்களுக்கு மாதவிடாய் வந்துவிட்டால் இந்த தவாஃப் அவர்களுடைய பொறுப்பில் இருந்து நீங்கிரும். தவாஃபுல் விதா இருக்கு பாருங்க, இந்த தவாஃபுல் விதா செய்ய பயண தவாஃப் செய்யற நேரத்தில் அவங்களுக்கு வந்து மாதவிடாய் வந்துருச்சுன்னு சொன்னா
இந்த தவாஃபுல் விதா அவங்க பொறுப்புல இருந்து நீங்களும் அவங்க செய்யாம புறப்பட்டெல்லாம் குற்றம் இல்லை. இது வாஜிப், இது வாஜிபான தவாஃப். அந்த தவாஃபுல் தியாரா இருக்குது, அது ஃபர்து, அதை செஞ்சுதான் ஆகணும், அதை செய்யாம புறப்படவே கூடாது. ஆனா இந்த தவாஃபுல் விதா இருக்குது, இது வாஜிபான தவாஃப். இந்த பயண தவாஃப் செய்யக்கூடிய நேரத்துல பெண்களுக்கு அந்த இது ஏற்பட்டுடுச்சுன்னு சொன்னா இந்த தவாஃப் செய்யாமலேயே அவங்க புறப்பட்டெல்லாம் இந்த வாஜிபை விட்டதற்காக அவங்க மீது எந்த குற்றமும் கிடையாது, அதற்கு எந்த பரிகாரமும் கிடையாது. அது பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா லேசாக நாங்கள் ஆக்கியிருக்கிறான். அந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் ஏற்பட்டா கூட என்னங்க அதை அவங்க விட்டுட்டு என்ன செஞ்சலாம், கிளம்பிடலாம். அதற்கு எந்த விதமான இதுவும் எனக்கு தேவை கிடையாது. என்னங்க இதோட என்னங்க ஹஜ்ஜினுடைய கிரியைகள் வந்து முடியுது. இப்ப ஹஜ்ஜில் வந்து மூணு ஃபரதுகள், மூணு என்னங்க ஃபரதுகள், எஹ்ராம் ஒரு ஃபரது, அரஃபால தங்குறது ஒரு ஃபரது, அப்புறம் தவாஃபுல் தியாரா ஹஜ்ஜினுடைய ஃபரதான தவாஃப். ஏழு வாஜிபுகள் இருக்கு, ஆறு வாஜிபுகள் எப்படி வச்சுக்கோங்க, ஆறு வாஜிபுகள். முஸ்தலிஃபால தங்குறது, முஸ்தலிஃபால தங்குறது, அப்புறம் என்னங்க சை செய்யறது, கல்லறிகிறது, அப்புறம் குர்பானி கொடுக்கறது, மொட்டையடிக்கிறது, தவாஃபுல் விதா செய்யறது, தவாஃபுல் விதானுங்க செய்யறது. நீங்க ஹஜ்ஜினுடைய அந்த வாஜிபான சாய எப்ப முற்படுத்திக்கலாங்க, ஹஜ்ஜினுடைய இந்த நாட்களுக்கு முன்னால், துல் ஹஜ் எட்டுக்கு முன்னாலேயே செஞ்சிடலாம். ஒரு நஃபிலான தவாஃப் செஞ்சுட்டு இந்த ஹஜ்ஜினுடைய சாய் செஞ்சுட்டீங்கன்னா இந்த ஹஜ்ஜினுடைய நாட்கள்ல ரொம்ப லேசா இருக்கும். ரொம்ப என்னங்க அதாவது தவாஃப் மட்டும், தவாஃபுல் தியாரா மட்டும் செஞ்சுட்டு வந்துடலாம். அந்த சாய் அப்ப செய்ய வேண்டிய தேவை எதுவும் கிடையாது. இந்த முறையில நாங்க ஏதாவது சுன்னத்தான முறையிலான ஹஜ் இது, இந்த முறையில செஞ்சோம்னு சொன்னா நம்முடைய ஹஜ்ஜனுங்க காமிலான ஹஜ் ஆயிடும். அல்லாஹால இந்த சுன்னத்துகள் ஒழுக்கங்களை எல்லாம் பேணி ஹஜ் செய்யறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். அடுத்து இந்த பொதுவா தவாஃப் செய்யும் போது, அதாவது செருப்ப கையில எடுத்துக்கிட்டே என்னங்க தவாஃப் செய்யறாங்க, பையில போட்டுக்கிட்டு. உலமாக்கள் சொல்றாங்க இப்படி செய்யறது கூடும், தவறு கிடையாது. ஆனா அதே நேரத்துல அல்லாஹுடைய பைத்தை தவாஃப் செய்யும் போது ஒரு செருப்பையும் கையில வச்சுக்கிட்டு செய்யணும், செருப்பையும் கையில வச்சுக்கிட்டு செய்யணும். சட்டப்படி ஒரு மார்க்க அறிஞர்கிட்ட கேட்டா கூடுமா கூடாதுன்னு கேட்டா கூடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மார்க்கத்துல கூடுன்னு சொன்னதும் கூடாதுன்னு சொல்லக்கூடாது. எப்படி ஒருத்தர் கேட்டீங்கன்னா கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் அல்லாஹுடைய பைத்தை தவாஃப் செய்யறதுக்கும் போது எதுக்கு அந்த செருப்பு எடுத்துட்டு இருக்கணும், அங்கேயே நாம ஏன் உலகத்தை ஒரு சாதாரண ஒரு பொருளை கையெழுத்துட்டு இருக்கணும். அதனால வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டு தவாஃப் செய்யணும். மீறி தவறி போச்சுன்னு சொன்னா இன்னொரு செருப்பு என்னங்க வாங்கிக்கொள்ளணும். அதுக்காக வந்து அதை கையில் எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் என்னங்க இல்லை. சுன்னத்துகள்ல, தவாஃபுடைய சுன்னத்துகள்ல ஒரு சில விஷயங்கள் எனக்கு விடுபட்டுடுச்சு. அது என்ன, அது நம்ம உம்ராவுடைய தவாஃப் செய்யும் போது உம்ராவுடைய தவாஃப் எஹ்ராமுடைய நிலையில செய்யறோம். உம்ராவுடைய தவாஃப் என்னங்க எஹ்ராமுடைய நிலையில. உம்ராவுடைய தவாஃப்ல முதல் மூன்று சுற்றுகள்ல ரமல் செய்யணும் ஆண்களுக்கு. ஆண்களுக்கு என்னங்க ரமல், முதல் மூன்று சுற்றுகள்ல ரமல் சொன்னா என்னங்க, புஜங்களை குலுக்கிக் கொண்டு, புஜங்களை குலுக்கிக் கொண்டு குதித்து குதித்து நடக்கிறதா என்னங்க ரமல். இது ஆண்களுக்கு என்னங்க சுன்னத்து. இது பெண்களை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக தான் நடக்கணும். ஆண்களுக்கு மட்டும் தவாஃபுடைய மூன்று, அதுவும் உம்ராவுடைய தவாஃபு, உம்ராவுடைய தவாஃபுல, அதாவது எந்த தவாஃப் எஹ்ராம்ல செய்யறோமோ அந்த தவாஃபுல ரமல் சுன்னத். இந்த தவாஃபுல என்னங்க முதல் மூணு சுற்றுகள், முதல் மூணு சுற்றுகள் மறந்துட்டோம்னு சொன்னா அது அடுத்த நாலு சுற்றுகள்ல கதா செய்யக்கூடாது. அடுத்த நாலு சுற்றுகள் சாதாரணமாக தான் நடக்கும். முதல் மூணு தவறுந்து அவ்வளவு விட்டுறணும், பரவாயில்ல. முதல் மூணு சுற்றுல செய்ய முடியாது சுன்னத் அது. அதே போல உம்ராவுடைய தவாஃபுல இன்னொரு சுன்னத்தின் அப்படின்னு சொன்னா யுக்திபான்னு சொல்லுவாங்க. யுக்திபா செய்யறதுன்னு சொன்னா ஆண்கள் வலது தோள்பட்டையை திறந்து வைத்திருப்பது, அல்லது தோள்பட்டை என்னங்க திறந்து வச்சிருக்கிறது. இது தவாஃபிலையும் சாயிலையும் சொன்னாங்க. தவாஃபிலையும் அதாவது என்னங்க, அதாவது வலது அக்குள் வழியாக ஆடை எடுத்து இப்படி போட்டுக்கணும், வலது தோள்பட்டை திறந்திருக்கணும். இது தவாஃபிலையும் சாயிலையும் உள்ள சுன்னத்து. தொழும்போது இந்த வலது தோள்பட்டை திறந்திருக்க கூடாது. தவாஃப் செய்யும் போதும் சை